ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ஒரு பயோகிராஃபிக்கல் டாக்குமெண்ட்ரி படமாக வெளியான அசாசின்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ரயன் ஒயிட் டைரக்ஷனில் சிட்டி, ஐஷ், டோன் தி, ஹுவங், ஹடி, அஸ்மி மற்றும் பலர் இந்த டாக்குமெண்ட்ரியில் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியல் பர்சன், ஆக்டர்ஸ் இல்லை. படத்துடைய ரன் டைம் 1 hour 44 minutes இருக்குது. இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்ரியோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்துடலாம். 2017 கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கிம் ஜாங் உன்னுடைய ஓல்டர் பிரதரான கிம் ஜாங் நம் பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்களால் விஎக்ஸ் நர்வ் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல் பூசப்பட்டு அடுத்த 20வது நிமிஷத்துல அதே ஏர்போர்ட்ல இருக்கிறாரு. அந்த பெண்கள் எதுக்காக இதை பண்ணாங்க, இந்த கொலையோட பின்னணியில இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கறத இந்த டாக்குமெண்ட்ரியில கவர் பண்ணிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்திடலாம். இந்த ரெண்டு பெண்களும் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படிங்கறத கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இந்த இன்சிடென்ட் நடந்து 2 நாள் கழிச்சு அவங்க பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சி அவங்களை இன்டராகேஷன் பண்ணும் போது அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இது ஒரு பிராங்க் ஷோன்னு நினைச்சு நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு பாடி லோஷனா ஒரு மேல அப்ளை பண்றோம் நினைச்சுதான் இதை பண்ணோம். இது வந்து ஒரு டெட்லி வெப்பன் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பெண்கள் நிஜமாவே நிரபராதியா, அவங்க நிஜமாலுமே இது ஒரு கொலை அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமே இதை பண்ணாங்களா, இல்ல ரெண்டு பேருமே உண்மையான ஒரு அசசினா, கிம் ஜான் உன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கு இவர் வந்து இடையூறா இருப்பார் அப்படிங்கறதுனால தன்னுடைய அண்ணனை அவரே வந்து கொன்னாரா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில பதில் அளிச்சிருப்பாங்க. ஒரு மலேசியன் ஏர்போர்ட்ல பட்டப்பகல நடந்த இந்த கொலை சம்பவம் பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் அதே நேரத்தில் இது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க இருந்துட்டே இருக்கும். அது இந்த டாக்குமெண்ட்ரிக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில வர அந்த அனிமேஷன் போர்ஷன் வித் வாய்ஸ் ஓவர் பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன். சிட்டி, டோன் இவங்க ரெண்டு பேருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி வந்து இந்த மர்டருக்கு வந்து யூஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில ரெண்டு ஜேர்னலிஸ்ட் வச்சு நிறைய சீக்வன்சஸ் வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கவர் பண்ணிருப்பாங்க. ஹடி, அஸ்மி அப்படிங்கிற ஒரு மலேசியன் ஜேர்னலிஸ்டும், அனஃபீல்ட் அப்படிங்கிற வாஷிங்டன் போஸ்ட் உடைய அந்த ஜேர்னலிஸ்டும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ் வந்து நரேட் பண்ணிருப்பாங்க. ஹடி, அஸ்மி பாத்தீங்கன்னா மலேசியன் ஸ்டேட் ஓன்ட் மீடியாக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதும், அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க, இதுக்கு மேல போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்திருக்கு. அனஃபீல்ட் பாத்தீங்கன்னா மோன் பேட்கு பிளட் லைன் வச்சு சோ அவங்களோட ஓல்டர் பிரதர் வந்து எலிமினேட் பண்ணா கிம் ஜான் உனுக்கு தான் பெனிஃபிட் அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய அண்ணன் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபேவரட்டான சன்னா இருந்திருக்காரு, அதுவுமே இன்னொரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிம் ஜான் நம் உடைய மர்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் வந்து வெளியாச்சு. அது என்னன்னா அவர் ஒரு சிஏ ஹை லெவல் அசெட்டா இருந்திருக்காரு, அவருடைய சூட்கேஸ் முழுக்கே பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கேஷ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சொல்லிருப்பாரு, அது இன்னும் வந்து கொடுமையா இருந்தது கேட்கறதுக்கு. அதாவது அவர் நார்த் கொரியன் சைடு எடுத்துட்டு இந்த மாதிரி அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் நார்த் கொரியாவை வந்து வேவ் பாக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பவருக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கறது நினைக்கும் போதே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ரியோட பேசிங் நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இது ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரியா வந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த டாக்குமெண்ட்ரி நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அசாசின்ஸ் டாக்குமெண்ட்ரிக்கு எங்களோட ரேட்டிங் 6.5/10.